हाय फ्रेंड्स वेलकम टू देव्स कुकिंग इनकी नम्बर चैनल इराल बिरयानी पन्न पोरो जीरक सांबार दम बिरयानी वच्चे पन्न पोरो वांग अदे एप्पडी वीडियो कुल्ल पोय पाक्कलाम बिरयानी को தேவையான பொருட்கள் பார்த்தலாம் நான் 300 கிராம் ஜீரக சம்பாவை 20 நிமிஷம் ஊற வச்சி தண்ணியை ஃபுல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்குல கட் பண்ணிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீளவாக்குல கட் பண்ணிருக்கேன் அரை லெமன் எடுத்துர்க்கேன் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி எடுத்து வச்சிருக்கேன் மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துர்க்கேன் இது கூடவே தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் எடுத்துர்க்கேன் 300 கிராம் ரால வந்து நல்லா क्लीन पड़ी मंजूल पेड़ वचरें स्पून और स्पून तयर आड पड़ी इंजीपू पेस्ट और स्पून एवर एवं अल्पक वाग एपी पड़ेद पाकल இப்போ நம்ம ஜீரக சம்பா ரைஸ்ல தம் பிரியாணி தான் பண்ணப் போறோம் குக்கர்ல பண்ணப் போறேன் குக்கர் வச்சிட்டு குக்கர்ல வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் விட்டுட்டேன் ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுறலாம் பட்டை கிராம்பு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதுல 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரால் பிரியாணி ரால் வகையெல்லாம் செய்யறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க இதோட பச்சை வாசனையும் நல்லா போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இது கூடவே கீறி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது கூடவே புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் पुदीना कोत्तमल्लि पच्चै मिळगाय नल्ला वदक्कियाच्चु कट् पण्णि वच्चिरुक्क ओरे ओरु तक्काळि सेर्त्तुक्कलाम् तक्काळि वंदु बिरियाणिक्कु अधिकम् सेर्क्काधीङ्क इल्लैन्ना अदु बिरियाणि मादिरि वराधु तक्काळि सादम् मादिरि पुलिप्पायिडुम् अदनाल उंग अरिसिक्कु एत्त मादिरि नीङ्क तक्काळि सेर्त्तुक्कोंग इदैयुम् नल्ला वदक्कि विट्टुक्कलाम् தக்காளி இந்த அளவு குழைஞ்சதும் எடுத்து வச்சிருக்க மசாலா சேர்த்தலாம் தனி மிளகாய் தூள் பிரியாணி மசாலா நான் பிரியாணி மசாலா போறனால கரம் மசாலா ஆட் பண்ணல நீங்க பிரியாணி மசாலா சேர்த்துக்கலனா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போகட்டும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதல ஒரு ஸ்பூன் வந்து நல்ல கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் மசாலாவோட நல்லா mix பண்ணி விட்டுறலாம் इतमारी तयर ना मिक्स पड़े मसाल वो अल्वक वंगय तक तक पद नम्बर क्लीन पड़ी एचरक प्रॉन वो नम्बर सेतल सेटे ना वो मिक्स पड़ी विटल ना वो मंज तूल वाश् पड़ना ना मंज तूल पाल ना ग्रेवल मिक्स पड़िया नम्बर तं सेकल ना इत ग्लास ओं ग्लास अरसी ग्लास मूणु टम्लर ना तं सेक और टम्लर रे टम्लर वो तं ना वो तं से ना कुटें इतक कार उपा से पड़ा இப்போ நான் தண்ணி அளந்து பிச்சிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சப்போஸ் நீங்க விசில் போடுற மாதிரி இருந்தீங்கனா இந்த ஸ்டேஜ்ல வந்து அரிசி போட்டுட்டு நீங்க குக்கர் லிட் போட்டு விசில் வச்சலாம் நான் இன்னைக்கு தம்ல வைக்கிறனால தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணனும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து இந்த அளவு நல்லா கொதிச்சிருச்சு फ्लेவர் மீடியம்ல வச்சிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்க ரைஸை வந்து இது கூட சேர்த்துறலாம் தண்ணி வந்து சுத்தமா வச்சுக்காதீங்க ஏன்னா நம்ம அளந்து ஊத்தி இருக்கோம் அரிசிலயும் தண்ணி இருந்தனா அப்புறம் ரைஸ் வந்து நமக்கு பொலபொலன்னு வராது குழஞ்சிடும் அதனால நல்லா தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்தாச்சு அரிசி சேர்த்து ஹை फ्लेம்ல வச்சு கொதிக்க விடுங்க அரிசியும் தண்ணியும் ஒரு லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தம்ல போட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணா வந்து அரிசியும் தண்ணி ஒண்ணாகட்டும் இந்தளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல்ல வந்துச்சு இந்த ஸ்டேஜில நான் வந்து அரை லெமனோட ஜூஸ் புளிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் மேலால போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா புதினா இலையையும் போட்டு நம்ம வந்து தம்ல விட்டறலாம் தம் போடுறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் குக்கர் எடுத்துட்டு கீழ வந்து தவா இருக்குள்ள தோசைக்கல் அதை வச்சிட்டு நம்ம தம் போடலாம் தம் போடுறதுக்கு நான் வந்து ஒரு தோசைக்கல் வச்சிட்டேன் இந்த தோசைக்கல் மேல இந்த குக்கரை நம்ம வச்சலாம் வச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு फ्लेம் வந்து கம்ப்ளீட்டா லோ பண்ணிருங்க பண்ணிட்டு இது மேல ஒரு மூடி போட்டு வெயிட்க்கு வந்து ஏதாவது ஒரு தண்ணியில ஏதாவது ஒரு வெயிட் மேல வெச்சிருங்க ஒரு முன்னால தண்ணி புடிச்சு வெச்சிருங்க அப்படி இல்லனா இந்த மாதிரி கல்லு இருக்கு பாத்தீங்களா இத வந்து நம்ம வந்து போடலாம் ஒரு 20 நிமிஷம் வந்து फ्लेம் வந்து கண்டிப்பா லோ फ्लेம்ல இருக்கும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஓபன் பண்ணலாம் இதுல 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடையில இடையில வந்து கிளறி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ 20 நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் தம்ல விட்டு 10 நிமிஷம் फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து தம் வந்து உடைக்க போறோம் பாத்தறலாம் சாதம் வந்து நல்லா வெந்துச்சு
இப்போ தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு நீங்கள் வந்து தம்மை உடச்சி விட்டுருங்க. ரொம்ப பொறுமையாக கிளறுங்க சாதத்தை. நல்லா வந்து சாதத்தை கிளறி விட்டியாச்சு. நான் இப்போ அதை வந்து வேறு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இதான் தம் பிரியாணி, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவ்ஸ் குக்கிங்.